வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஃபில்டரை வந்து மூணு டிஃப்ரெண்ட் ஃபில்டர் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். ஸோ அதை பார்க்கணும்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஃபில்டரை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன கற்றுக்கப்போம் அப்படின்னா வைல்டு கார்டு ஃபில்டர், ஆஸ்ட்ரிச் இல்லை ஸ்டாரை வச்சு எப்படி வந்து ஃபில்டர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து கொஸ்டின் மார்க்கை வச்சு எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ ஏதோ ஒரு இடத்த கிளிக் பண்ணுங்கள், ஏதோ ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள், இதையும் கிளிக் பண்ணலாம், இதையும் கிளிக் பண்ணலாம், நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஓப்பன் ஆயிடும். ஃபில்டர் ஓப்பன் உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது, டேட் ஃபில்டர் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ரீஜன் நேம் ஃபில்டர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் ஒரு ஃபில்ட்ரும் ப்ளஸ் வந்து நேமில் ஒரு ஃபில்ட்ரும் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பரில் வந்து இன்னும் அட்வான்ஸாக இருக்குது, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரீஜன் நேமில் ஃபில்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் ஃபில்டர் தான் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து அட்வான்ஸ்டு ஃபில்டரை மாற்றுங்க, அட்வான்ஸ்டு ஃபில்டரை மாற்றணுன்னே. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ இதில் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டைன்ஸ், கண்டைன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன என்ன சொல்கிறது நம்ம இருக்கோ, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஒன் சிஸ்டர் மட்டும் என்ன ஜிஆர்இ அப்படின்னு டைப் பண்ணிட்டு அப்ளை ஃபில்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபில்டர் ஆகுது. ஆனால் ஒன்று ஜிஆர்இ அப்படிங்கிற வேர்டு இருக்கிறது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆகி இந்த இடத்துல வந்துடும். ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்இ இங்கே போட்டாலும் சரி, இல்லை ஸ்டார்ட்ஸ் வித் ஜிஆர்இ கொடுத்தீங்கனாலும் சேம் ஆப்ஷன் தான். ஸோ இங்கே வந்து இதே கண்டென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் ஃபில்டர் நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதே கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மேன்செஸ்டர் அப்படின்றதுக்கு மேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா டேட்டாவும் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேல வரும் இங்கே. ஸோ மேன்னு கொடுத்துட்டு அப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித்து ஜிஆர்இ கொடுத்தீங்கனாலும் இதே டீட்டெயில் தான் வரும். இந்த இடத்துல ஜிஆர்இங்கிறது ஸ்டார்ட்ஸ் வித் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதே சேம் டீட்டெயில் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் டேட்டா வந்து பிளாங்காக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னா இஸ் எம்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எம்டியான டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த ரீஜன் நேம் வந்து எம்டியாக இருக்குன்னா இந்த டேட்டா மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து நாட் எம்டி அப்படின்னா எம்டியாக இல்லாத டேட்டாலாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஜிஆர்இ கொடுத்துட்டு இங்கே வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்கே உதாரணத்துக்கு வந்து இங்கே ஆர்இ அப்படின்னு கொடுத்துட்டு இது அப்ளை பண்ணிங்கன்னா எதுவுமே வராது. ரெண்டு இந்த ரெண்டு க்ரைட்டீரியா மீட் பண்ணால் தான் டிஸ்பிளேல வரும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போதைக்கு, இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இதுலேயே வந்து கண்டைன்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு வந்து கண்டென்ட்ஸ்லேயே வந்து இப்போ டபுள்யூ வைல்டு கார்டு அப்படிம்பாங்க, டபுள்யூ ஸ்டார் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ லெட்டர் வேணும், டபுள்யூ இருக்கிறதெல்லாம் டபுள்யூக்கு அப்புறம் இன்ஃபினிட் கரெக்டுங்களா, இன்ஃபினிட்டாக டபுள்யூங்கிற லெட்டர் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வரும். உதாரணத்துக்கு வந்து இதை அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் டபுள்யூ இருக்கிறது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள்யூவில் ஸ்டார்ட் ஆகணும்னு கிடையாது. ஸோ எந்த இடத்துல டபுள்யூ இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டபுள்யூ கவர் எவ்வளோ லெட்டர் இருந்தாலும் சரி டபுள்யூ வந்துட்டாவே இதை கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து வெஸ்ட்டை மட்டும் நான் பிக் பண்ணோம்னு வைங்க, டபுள்யூக்கு அப்புறம் ஸ்டார் கொடுத்துட்டு இந்த இடத்துல டீ கொடுத்துட்டுன்னு வைங்க, டீ கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இது போயிடும். ஸோ இந்த இது ஏன்னா இங்கே வந்து டபிள்யூஇஏஆர்னு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், டபுள்யூ இருக்கணும், அதுக்கப்புறம் எத்தனை கேரக்டர் இருந்தாலும் சரி டி வந்துச்சுன்னா அந்த இதை மட்டும் ஃபில்டர் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்ளை ஃபில்டர் கொடுத்தனா பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து வெஸ்ட்டு மிட்லேண்ட்ஸ் இருக்குது, யார்ஸ்வேர் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உதாரணத்துக்கு நான் மிட்லேண்டை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அண்டு அண்டில் போயிட்டு மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து கண்டென்ட்ஸ் கொடுங்க, கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இங்கே வந்து இதை வந்து எப்படி செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு மிட்லேண்ட்ஸ் மட்டும் வேணும் கேட்டுங்களா. ஸோ இங்கே வந்து மறுபடியும் போயிட்டு எம் கொடுத்துட்டு என்ன கொடுக்கணும், ஸ்டார் கொடுங்க, ஸ்டார் கொடுத்துட்டு அப்படியே கூட விட்டாலும் வரலாம், அப்படி இல்லைன்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த மிட்லேண்ட்ஸ் அதாவது வெஸ்ட் மிட்லேண்ட்ஸ் மட்டும் இதாகும். ஸோ இங் ஃபஸ்ட்டு ஃபில்டர் வந்து வெஸ்ட் இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணோம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிட்லேண்ட்ஸ் இருக்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணுங்கள், வெஸ்ட்டு மிட்லேண்ட்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இதுதான் ஸ்டாரோட யூசேஜ் இருக்குது. ஸோ வந்து இதை வைல்டு கார்டு ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னு வைங்க, உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டாருக்கு பதிலாக கொஸ்டின் மார்க்கும் கொடுக்கலாம். கொஸ்டின் மார்க்குக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இங்கே இது பண்ணோம். ஸோ இங்கே வந்து கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எந்த டீட்டெயிலும் வராது. ஸோ இங்கே வந்து நான் வெஸ்ட்டுக்கு ஒரு வேளை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா டபுள்யூ
கொஸ்டின் மார்க் டபிள்யூஇக்கு வந்து கொஸ்டின் மார்க் இஎஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அப்ளை கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருங்க அப்படின்னா டபிள்யூ இருக்கணும், நெக்ஸ்ட் லெட்டர் எந்த லெட்டராக இருந்தாலும் பரவாயில்ல, தேர்டு வந்து எஸ் இருக்கணும். ஸோ வந்து இங்கே வந்து டபிள்யூஐஎஸ் பெஸ்ட்டுக்கு வந்து டபிள்யூஇஎஸ்டி தான். இங்கே டபிள்யூஐஎஸ்டின்னு இருந்தால் கூட இந்த ஃபில்டரில் அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கை யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டார் வந்து நிறைய லெட்டர் இன்ஃபினிட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லெட்டரை வந்து எந்த லெட்டராக இருந்தாலும் பரவாயில்ல ஃபில்டரில் கொண்டா அப்படிங்கிறதுக்கு வந்து கொஸ்டின் மார்க். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து எக்ஸல்லையும் சேம் கான்செப்ட் தான், இதுலேயும் வந்து சேம் கான்செப்ட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயரில் வந்து எப்படி ஃபில்டர் போடுறது அப்படின்னு காட்டணும் பாருங்கள். ஸோ இதில் வந்து அட்வான்ஸ் ஃபில்டர் போடுங்க. போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்து லெஸ் தென் அப்படின்னு கொடுத்து இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லெஸ் தென் 2000 இருக்கிறது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே பாருங்க கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து டேட்டா இருக்குது. 2000 கீழே இருக்கிறது 1999 டேட்டா முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இயருக்கு நடுவில் வேணும். உதாரணத்துக்கு வந்து 2000 மேலே 2010 கம்மியாக இருக்கிறது. ஸோ வந்து இதை என்ன பண்ணலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2000 அண்டு லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 2010 ஓகேங்களா. ஸோ அப்ளை கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டேட்டா பார்த்தீங்கன்னா 2000 2010 இருக்கிற டேட்டா எல்லாம் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 மேலே இருக்கிற எல்லா டேட்டாலும் வேணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் யூஸ் பண்ணி இயரையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இதுலேயே வந்து இன்னும் சேல்ஸை வச்சு ஃபில்டர் பண்ணுறது இருக்குது. இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணிட்டு சேல்ஸோட இது டேட்டா இங்கே இருக்குது கரெக்டுங்களா, சேல்ஸ் வால்யூமோட டேட்டா இருக்குது. ஸோ இங்கே வந்து இஸ் லெஸ் தென் 20,000 இருக்குது 20,000 அப்படின்னு கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 20,000 கம்மியான டேட்டா தான் இருக்குது, அது மட்டும் ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் சேம் தான் இயருக்கு வந்து சேம் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வரும். ஸோ இப்படி தான் வந்து அட்வான்ஸ் ஃபில்டரை அப்ளை பண்ணோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டாப் 10 ஐட்டம்ஸ் வந்துடும். டாப் 10 ஐட்டம்ஸோ 12 ஐட்டம்ஸோ 20 ஐட்டம்ஸோ வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தது மிக்க நன்றி.